வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி சுவாத்திலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாத யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இணைக்கிறே கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அங்கு ரங்கநாயகி அறையில் அமர்ந்திருந்த ராகவியிடம் ஸ்ரீயும் கிருஷவும் அவளுடன் அமர்ந்து பேசிக்கொண்டே இருக்க ராகவி தாமரை இலை தண்ணீராக ஒட்டவும் முடியாத ஓடவும் முடியாத நிலையில் அவர்கள் இருவரும் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் இப்போதைக்கு அவளுக்கு இருந்த ஆறுதலான ஒரே ஒரு விஷயம் கார்த்திக்கின் மறைவு மட்டுமே அப்பொழுது அங்கு வந்த ரங்கநாயகி ஸ்ரீ கிரேஷ் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு தூங்குங்கப்பா மணி ஆகிடுச்சு பாருங்க ராகவிக்கு மாத்திரை போட்டதுக்கு தூக்கம் வரும்ல காலையில விட்ட கதையை பேசிக்கலாம் என்று அவர்களை அனுப்பிவிட கிரிஷவுடன் வெளியே வந்த ஸ்ரீ என்னடா இந்த ராக்ஸ் என்ன பண்ணாலும் பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டா அநியாயத்துக்குன்னு அமைதியாக இருக்கா எப்படிடா அவள் கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகுறது அவளை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என்று வருத்தப்பட கிறிஷவும் எனக்கும் தெரியல ஸ்ரீ எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு அவளோட கில்டினஸ் போக ஃப்ரெண்ட்லியாக பழகலாம் என்று கூற ஸ்ரீயும் சரிடா ஆனால் திரும்ப அந்த மாதிரி எதுவும் செய்து பாலோன்னு வேற நினைச்சு நினச்சி எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குடா என்றாள் கிறிஷ் கண்டிப்பா மாட்டான் அப்ப அவ அந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் கார்த்திகோட மிஸ்பிஹேவியரை ஏத்துக்க முடியாததோ வெளிய சொன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுங்கிற பயமும் தான் இப்ப அந்த ரெண்டும் நடக்காதுன்னு அவளுக்கும் தெரியும் அது மட்டுமல்ல அவளோட மைனஸ் எல்லாமே தெரிஞ்சும் நாம அவ கூட நல்லா பேசுறோம்ல சோ அந்த மாதிரி எதுவும் இனி பண்ணிக்க மாட்டா ஸ்ரீ என்று உறுதியாக கூற இவை அனைத்தும் ராகவிக்கு காவலாக ரங்கநாயகி அறையிலேயே படுத்துக்கொள்ளலாம் என்ற முடிவுடன் அங்கு வந்த பானுரேகாவின் காதில் விழ குற்றம் செய்த மனம் குறுகுறுத்தது ஸ்ரீ பற்றியும் அவளுடைய அன்னையைப் பற்றியும் அவளுடைய வளர்ப்பை பற்றியும் எவ்வளவு இழிவாக பேசியிருப்பார் வானுரேகா தனக்கு நல்லது தன் மகளின் எதிர்காலத்திற்கு நல்லது என்று செய்த காரியங்கள் எத்தனை எத்தனை அவ்வளவையும் ஆரியன் ஒரே வார்த்தையில் அடக்கிவிட்டிருந்தானே அதேதான் பைரவி குறித்தும் இதுவரை ஒரு வார்த்தை நல்லதாக வானு நினைத்தது இல்லை எங்கிருந்தோ வந்த பைரவி என் வீட்டில் எல்லா வளமும் பெற்று ஆட்சி செய்கிறாளே என்ற பொறாமை வானளவு உயர்ந்திருந்தது இன்றோ அவ்வீட்டில் பைரவி தவிர அவரை ஒரு ஜீவன் கூட திரும்பி பார்க்கவும் இல்லை மதிக்கவும் இல்லை கட்டிய கணவனோ செருப்பை கழட்டி விடுவது போல் இருக்க பெற்ற மகளோ ஏறெடுத்து பார்த்தால் இல்லை சுவாசிக்க எடுக்கும் ஒவ்வொரு மூச்சு காற்றும் எதற்கு நீ இன்னும் உயிர் வாழ்கின்றாய் என்று கேளாமல் கேட்டது அவரை பானுவின் மனசாட்சியே பானுவை சாடத் தொடங்கியது அப்பொழுது ஸ்ரீயின் போன் ஒலி எழுப்ப அதை எடுத்து பார்த்த ஸ்ரீ அப்பாதான் கூப்பிட்டாங்க கிரேஷ் இந்த நேரத்துல என்னென்னு தெரியல என்றபடி அழைப்பை ஏற்றவளின் முகம் அரும்புரையன் சொன்னதை கேட்டு முற்றிலும் மாறிவிட்டது அவள் முகத்தை பார்த்து கிரிஷ் ஏய் என்னாச்சு ஸ்ரீ என்று அவன் கேட்க ரூமுக்கு போயிட்டு பேசலாண்டா என்று தன் உதட்டை அசைத்த ஸ்ரீ அவனுடன் அறைக்குள் சென்றுவிட பவுனரிகா சென்று ரங்கநாயியின் அறையில் படுத்துக்கொண்டார் இங்கு ஸ்ரீ போனை ஸ்பீக்கரில் போட்டு அரும்புரையனிடம் பேசிக்கொண்டிருந்தாள் குமுதவள்ளிக்கு கார்த்திக் பற்றிய செய்தியும் அதனுடன் வெளியாகியிருந்த அவளின் மெசேஜுகள் வீடியோவும் பயங்கர பயத்தை கிளப்பிவிட்டிருந்தது எப்படியெல்லாம் தான் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் என்று நினைத்தவள் அந்த வீடியோக்களில் இருந்த கார்த்திக்கின் கொடூரமான செயல்களையும் பெண்களின் அலறல்களையும் பார்த்து பார்த்து தொடர் காய்ச்சலில் விழுந்துவிட மருத்துவர் அவளின் இரத்த மாதிரிகளின் அறிக்கையை பார்த்துவிட்டு உங்க பொண்ணுக்கு உடம்புல எந்த குறையும் இல்ல எதையோ பார்த்து பயந்துருப்பாங்க இல்ல பயந்துட்டு இருப்பாங்க அதோட அழுத்தம்தான் காய்ச்சல் கொடுக்குது என்னன்னு விசாரிங்க என்று ஜூரத்திற்கு மருந்து கொடுத்து அனுப்பியிருக்க குமுதவள்ளியின் தாய் சுகந்தி என்ன பாப்பா எக்ஸாம் எதுவும் சரியா பண்ணாம வந்துட்டியா அதை தான் பயப்படுறியா என்று விசாரிக்க குமுதவள்ளி இந்த விஷயத்தை பற்றி எப்படி பேசுவது சொன்னால் அடிவேறு விழுத்து விடுவார்களோ என்று பயந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எல்லா எக்ஸாமும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு தான் வந்தேன் என்று விட்டாள் பிள்ளையை ஏதோ காத்து கறுப்பு அண்டியிருக்கும் என்று நினைத்து மூன்று வேளையும் அவளை அழைத்து சென்று பூசாரியிடம் வேப்பிலை அடித்து அழைத்து வந்து வீட்டில் வைத்திருக்க இன்று மாலை கார்த்திக் இறந்துவிட்ட செய்தியை பார்த்தவளுக்கு மீண்டும் ஜூரம் அதிகரித்துவிட்டு இருந்தது ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் சோர்ந்திருந்தவள் சுத்தமாக உடம்புக்கு முடியாது அனைத்த தொடங்க மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு ஜூரம் குறைய அவளுக்கு ஊசியை போட்டுவிட்ட மருத்துவர் நர்ஸிடம் ஐவியில் குளுக்கோஸ் போட சொல்லிவிட்டு தீன தயாளனையும் சுகந்தியையும் தனியாக தன் அழைத்து சென்று உங்கள் பொண்ணு காலேஜ் படிக்குதுன்னு சொன்னீங்கல்ல அங்கே எதுவும் அவளுக்கு லவ் ஃபெயிலியர் மாதிரி எதுவும் நடந்திருக்கான்னு தெரியல இல்லை யாரும் லவ் டார்ச்சர் எதுவும் தர மாதிரி கூட இருக்கலாம் ஏன் லெக்சரர் கூட ஏதாவது பாலியல் தொந்தரவு தரலாம் எல்லாம் ஏன் வியூகந்தான் விசாரிச்சாதான் தெரியும் எதுவும் திட்டாம பொறுமையா கேட்டு பாருங்க ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் என்று விட்டு செல்ல தீனதயாளனுக்கும் சுகந்திக்கும் திக்கென்று இருந்தது பெற்றவர்களின் கண்களுக்கு என்றுமே தங்களின் பிள்ளைகள் தானே தெரிவர் என்னடா இது இப்படியெல்லாம் சொல்லிட்டு போறார் என்ற பயத்தில் இருந்தவர்கள் மருத்துவர் சொன்னபடியே அவளை வீட்டிற்கு அழைத்து சென்று மிகவும் பொறுமையாக விசாரிக்க யாரிடமும் சொல்ல முடியாது தனக்குள்ளே வைத்து கொண்டு கடந்த ஒரு வாரமாக பயந்து இருந்தவள் மலமளவென பெற்றோரிடம் காலேஜ் தொடங்கியது முதல் கார்த்திக்கிடம் பேசியது அனைத்தையும் கூறி தன் போனையும் மறைக்காது காட்டிவிட பெற்றவர்கள் இருவரின் அடி அதிர்ந்து கலங்கி போனது சிட்டி காலேஜில் படித்தாள் மகள் நன்றாக தைரியமானவளாக மாறுவாள் வெளியுலகம் பற்றிய அறிவையும் தெரிந்து கொள்வாள் தங்களைப் போல் உடல் நோக்கப் பணத்திற்காக கஷ்டப்படாது வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு செல்வாள் என்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு பயங்கர இடி அவளோ பாலுக்கும் கள்ளுக்கும் வித்தியாசம் தெரியாத அப்பாவியாக அல்லவா கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ஏமாந்து கொண்டிருந்திருக்கின்றாள் இதற்கும் வீட்டிற்கு பேசும் பொழுது கூட சீனியர் மாணவன் ஒருவன் யூனிவர்சிட்டி டாப்பர் தனக்கு படிப்பில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்கின்றான் என்று நிறைய தடவை தான் சுகந்தி கூட அதற்கு அப்படியா பாப்பா நல்லதுமா அந்த மாதிரியான நல்ல படிக்கிற பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ நல்ல படிடா என்று இருந்தார் இப்படியெல்லாம் ஏமாற்றுவார்கள் என்று யாருக்கு தெரியும் நல்ல வேளை யார் செய்த புண்ணியமோ தங்களின் மகளுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று ஆறுதல் அடைந்தவர்கள் உடனே வீட்டின் பெரியவர் அரும்பொரையனிற்கு அழைத்துவிட்டனர் இதனால் குமுதவள்ளிக்கு எதுவும் பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயம் அவர்களை பிடித்துக்கொண்டது விஷயத்தை கேட்டுக்கொண்ட அரும்பொறையன் பயப்படாத தயா ஃபோனில் மெசேஜ் எதுவும் டெலீட் பண்ணிடாதீங்க நான் நம்ம ஸ்ரீ பாப்பாவுக்கு எதுவும் தெரியுமான்னு விசாரிச்சுட்டு அப்படியே ஆரி ஆரித்தம்பிக்கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்டுட்டு உனக்கு கூப்பிடுறேன் என்றவர் மேலும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இறுதியாக பிள்ளை மேலே எதுவும் கோவத்தில் கைவிச்சுட போகிற சுகந்திக்கிட்டையும் நான் சொன்னேன்னு சொல்லு ஏதோ படிப்பு புள்ள கண்ணு மறைச்சிடுச்சு இனி ஒழுங்காக இருந்துக்கோ நாளைக்கு காலையிலேயே கிளம்பி நான் ஊருக்கு வரேன் என்று விட்டு வைத்தவர் இதோ ஸ்ரீயிடம் கொண்டிருந்தார் ஏற்கனவே ராகவி விஷயத்தில் பயந்து இருந்த ஸ்ரீக்கு மீண்டும் மீண்டும் கார்த்திக் பற்றிய செய்தியை கேட்டு அதிர்ச்சியே ஆரியன் வேறு பல முறை ராகவி பற்றிய விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கை கொடுத்திருந்ததால் ரெண்டு நிமிஷம் பா அவர் மேல ரூம்ல இருக்காரு போயிட்டு பேச சொல்றேன் இல்ல நீங்களே கூட அவர் போனுக்கு கூப்பிட்டு பேசுங்க என்று விட்டு போனை வைத்த ஸ்ரீ என்னடா கிறிஷது இந்த கார்த்திக்னால எல்லாருக்கும் பிரச்சனை இந்த கும்மு வேற ஏற்கனவே சித்தி சித்தப்பாவை விட்டுட்டு ஹாஸ்டல்ல வர பயந்துக்கிட்டு அடம் பண்ணா அப்பா தான் கம்பல் பண்ணி சேர்க்க வச்சாரு இனி பாரு காலேஜுக்கே வர மாட்டேன்னா அடம் பிடிக்க போறா என்றவள் ஆரியனிடம் கூற மேலே சென்றுவிட இத்தனை நாட்களும் குமுதவள்ளிக்கு விஷயம் தெரிந்ததா இல்லையா என்று அவளின் நிலை தெரியாது இருந்த கிறிஷவிற்கு இத்தனை நாட்களும் அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கின்றாள் என்பதை அறிந்ததும் கஷ்டமாக இருந்தது மருந்து கசந்தாலும் அதை பொறுத்துக்கொண்டு தானே உடல்நிலை சரியாகும் பாவம் இன்று மருந்தை கொடுத்தவனை வேதனையுடன் நினைத்து அங்கிருந்து பிங்கியிடம் பொண்ணா பிறந்தாலே பிரச்சனை தான் போல பிங்கி என்று புலம்பியவன் அப்படியே சென்று படுக்கையில் விழுந்துவிட மேலே ஆஃபீஸ் விஷயமாக ஜிஎம்மிடம் பேசிக் கொண்டிருந்த ஆரியன் ஸ்ரீயின் முகம் பார்த்து போனை வைத்துவிட்டு என்னவென்று விசாரிக்க ஸ்ரீ விஷயத்தை சொன்னதும் அரும்பரையனுக்கு அழைத்து பேசிய ஆரியன் தீனதயாளனுக்கும் அழைத்து ஒன்னும் இல்லை பயப்பட வேண்டாம் என்று விட்டு வைத்தான் கீழே அனைத்து வேலைகளும் முடிய அனைவரும் உறங்க சென்று விட்டதால் ஹாலில் இருந்த விளக்குகளை அணைத்த பைரவி சின்ன மகனின் அறைக்குள் நுழைய அவனோ ஏதோ யோசனையில் கையில் இருந்த ஊக்கை திறந்து திறந்து மூடிக்கொண்டிருந்தான் என்ன கிரேஷ் அதுக்குள்ள படுத்துட்ட கேம் விளையாடுவேன்னு பார்த்தா என்றபடி அவன் அருகே பைரவி வர பட் என்று கையில் இருந்த சிறிய குப்பைக்குள் ஓகே பத்திரமாக போட்ட கிரேஷ் அதை ட்ராயர் உள்ளே வைத்தபடி ஒன்றும் இல்லமே சும்மாதான் நீங்க தூங்க போகல என்றபடி முகத்தை அழுந்த துடைக்க மகனின் முகத்தில் தெரிந்த கள்ளத்தனத்தில் சிரித்தபடி அவன் அருகே வந்து அமர்ந்த பைரவி வடவா அன்னைக்கு வீட்ல யாருக்கும் கொடுக்காம எடுத்துட்டு போன ரசகுலாவை யாருக்கடா கொடுத்த என்று கேட்க அசடு வழிந்த கிறிஷ் எல்லாம் உங்க சின்ன மருமகளுக்குதாமே என்று அப்படியே புரண்டு வந்து அவர் மடியில் தலை வைத்து படுத்துக்கொள்ள அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியுமாடா கல்யாணத்தப்ப பார்க்கும்போது ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தாலே என்று பைரவி அவன் தலையை விட்டபடி விசாரிக்க இப்போவும் சின்ன பொண்ணாதான் இருக்கா என்று சிரித்த கிரிஷவ் நான் இதுவரை அவகிட்ட எதுவும் சொல்லல இப்போதைக்கு லவ் எல்லாம் சொன்னா பொட்டி படுக்கையோட ஊரை பார்க்க கிளம்பிடுவா கொஞ்சம் வளரட்டும் பார்க்கலாம் என்றவன் உங்களுக்கு ஓகேவா அப்பா என்ன சொன்னாங்க என்று பயம் பாதி ஆர்வம் பாதி கலந்து அவன் கேட்க ஆரம்பிக்க அங்கு ஆரியனின் காதில் கார்த்திக் பற்றி பேசி பேசி ரத்தம் வரவைத்து கொண்டிருந்தாள் ஸ்ரீ படுகையில் நடுவில் ஆரியன் படுத்திருக்க ஒரு புறம் அவன் புஜத்தில் தலை வைத்து படுத்திருந்த ஸ்ரீ அவன் கண்ணத்தை பற்றி தன்புறம் திருப்பி நான் சொல்றது முதல்ல கேளுங்க ஆரி எனவும் மறுபுறம் அவன் கண்ணத்தை பற்றி தன்புறம் திருப்பி ரேமோ அவனை கொஞ்ச சொல்லியும் போட்டுப்படுத்த கடந்த வார அலைச்சல்களை முற்றிலும் மறந்து அழகான இம்சையில் ஆரியன் சிக்கி கொண்டிருந்தான் ஸ்ரீயோ இனி நான் என்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லிடுங்க ஆரி கஷ்டமாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் சரியா நாளைக்கே நம்ம பசங்க ராகவி மாத்திரியோ கும்பு மாதிரியோ ஆகிடக்கூடாது என்பதையே மாற்றி மாற்றி வேறு வேறு மாடுலேஷனில் அவள் கூறிக்கொண்டே இருக்க ஆரியனும் சரி டி கண்டிப்பாக சொல்கிறேன் நீ கொஞ்சம் சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்து நடந்தாலே போதும் அதே மாதிரி யார்கிட்ட பேசினாலும் அவங்க கண்ணை பார்த்து பேச அதுலேயே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும் என்றவன் பேசுனது போதும் வா கொஞ்சம் தூங்கலாம் ஐசை பாரு ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுச்சு என்று கெஞ்சிக்கொண்டே இருக்க அதெல்லாம் ஒன்னு எனக்கு தூக்கம் வரல உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தா போயிட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்து என்கூட கூட பேசுங்க ஆரி என்றவள் மீண்டும் அதே விஷயத்தை வேறு வழியில் கேட்க ஆரம்பித்து விட்டாள் ஆரியனும் சரி அதிக அழுத்தத்தில் இருக்கின்றாள் என்ற எண்ணத்தில் பொறுமையாக அவளுக்கு பதில் அளித்து இருக்க அடுத்ததாக ஸ்ரீ அவனுக்கு ஆப்பு வைக்கத் தொடங்கினாள் இனி நீங்கள் ஈவினிங் டைம் சீக்கிரமே வீடு வந்துடணும் ஆரி காலையிலயும் ஒன்பது மணிக்கு மேலே ஆஃபீஸுக்கு போங்க அப்புறம் இந்த பிஸ்னஸ் ட்ரிப் எல்லாம் இனி வேண்டவே வேண்டாம் எதுவாக இருந்தாலும் சென்னைக்குள்ளேயே பார்த்துக்கோங்க என்று சந்தடி சாக்கில் அவளுக்கு வேண்டியவற்றை கூற அவளின் மூக்கின் நுனியை பிடித்து மெல்ல ஆட்டிய ஆரியன் எதுக்கு கியூட்டி வெளியெல்லாம் போயிட்டு பேசாமல் நான் நம்ம ரூமுக்குள்ளேயே இருந்து வேலையை பார்க்குறேனே என்றான் உடனே ஸ்ரீ ஐ இது ரொம்ப நல்லா இருக்கே ஜாலியாக இருக்கலாம் வீட்டிலே இருங்க ஆரியே என்று அவனே அணைத்து கொண்டு குதுகழிக்க ரெமோவி டீலில் விட்ட ஆரியன் என்னடி இப்படி மாறிட்ட ஒரு காலத்தில் நான் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி புலம்புவேன் இப்போ என்னன்னா வீட்டை விட்டே போகக்கூடாதுன்னு அடம் பண்ணுறேன் என்னையே மிரட்டுற என்றபடி திரும்பியவனும் அவளை அணைத்துக்கொள்ள ஸ்ரீயோ ஆமாம் எல்லாம் நீங்கள் ஒரே செடு மூஞ்சியாக இருப்பீங்க அதுவும் எப்போ பார்த்தாலும் படிச்சியா கையை கழுவுனியா ட்ரெஸ்ஸை ஏன் கசங்கியிருக்கு தலையே களைஞ்சி போச்சுன்னு கேட்டு போட்டு படுத்துவீங்க அதனால தான் நான் தெரித்து ஓடுவேன் என்று விட்டு சிரிக்க அவளை பார்த்து முறைத்த ஆரியன் ஃபிலோ பொடி என்று விட்டு ரெமோபுரம் திரும்பி படுக்க ரெமோவா ஆரியன் மேல் பயங்கர கோபமாகி படுக்கையிலிருந்து கீழறிஞி சென்று அவன் படுக்கையில் படுத்து கொண்டான் ஆரியன் பேபி போயிட்ட வெளவாடா என்று அழைக்க ரேமோவோ எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சத்தை பார்க்கவா என்று ஆரியனை பார்த்து முறைத்துவிட்டு சுவர் பக்கம் திரும்பி கொண்டான் அதில் ஸ்ரீ இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா ஆரி என்று சிரிக்க எல்லாம் என் நேரண்டி என்று ஆரியன் ஏதோ யோசனையில் சட்டென்று அமைதியாகி விட்டான் இதுக்கு போயிட்டு யாராவது கோச்சுப்பாங்களா என்று ஸ்ரீ மீண்டும் ஆரியன் முகத்தை பற்றி தன்புறம் திருப்பியபடி நீங்க கேட்டனால தானே சொன்னேன் உண்மை சொன்னது தப்பா என்று கேட்க சிச்சி அதுக்கு போயிட்டு எதுக்கு கோவோம் அதெல்லாம் எதுவும் இல்லடி எப்படி இப்படி ரெண்டு பேருமே மாறணும்னு நினச்சேன் என்றவன் மீண்டும் அவளை தன் கைவளைவுக்குள் கொண்டு வந்து சரி மேலே சொல்லு இன்னும் என்ன ஆசையெல்லாம் இந்த குட்டி மூளைக்குள்ளே இருக்கு என்று கேட்க தினமும் நைட் நான் இங்கே தூங்கணும் வேற எதுவும் எனக்கு ஆசை இல்லை என்று அவன் மார்பில் முகம் புதைத்து சும்மா சும்மா என்னை விட்டுட்டு எங்கேயும் போய்ட்ரிங்க ஆரி என்றவளின் குரல் இறுதியில் கரகரப்பாக முடிய அவளை அப்படியே தன் மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டான் ஆரியன் வேற என்ன வேண்டும் ஒரு கணவனுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று படுத்துபவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய இருப்பு போதும் என்று சொல்கிறவளை அவ்வளவு பிடித்தது அவனுக்கு இனி முடிஞ்ச அளவு உன்னை விட்டுட்டு போறட்டிருப்பு எல்லாமே கண்டிப்பாக குறைச்சிக்கிறேன் ஸ்ரீ ஃபீல் பண்ணக்கூடாது சரியா என்றான் உம் என்ற நிதர்சனத்தை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ அவன் மார்பில் முகம் புதைக்க குட் என்ற ஆரியன் நொடியில் அவளின் சோர்ந்துவிட்ட முகத்தை பார்த்தபடி அவள் கண்ணத்தில் தன் இதழ்களை பதிக்க முள்ளு மாதிரி குத்துது போங்க என்று ஸ்ரீ ஆரியனை பிடித்து தள்ளிவிட்டு தன் கண்ணத்தை பிடித்து கொள்ள தன் ஷேவ் செய்யப்படாத ஒரு வார தாடியை தொட்டு பார்த்த ஆரியன் புன்னகையுடன் ஓய் என்ன இது தினமும் நைட் நான் சும்மா பக்கத்துல இருந்தா மட்டும் போதுமா வேற எதுவும் வேணாமா என்றபடி தன் மீது ஸ்ரீயை கொண்டு வந்தவன் அவள் முகத்தில் மெல்ல தன் விரலால் கோடி இழுக்க குறும்பு புன்னகையுடன் போதும் என்றவள் தன் இதழ்களுக்கு அருகே வந்த ஆரியனின் விரலை பிடித்து கடிக்க ராட்சசி என்று தன் விரல்களை உதறியவன் ஏண்டி ரொமான்ஸ் ரொமான்ஸ்னு அடிச்சுக்கிட்டவ பேசுற பேச்சாது என்று கேட்க ஸ்ரீயோ என்னை பொறுத்தவரை இதுதான் ரொமான்ஸ் என்று சிரிக்க ஆரியன் எதுடே ராத்திரி முழுக்க இப்படி பேசிக்கிட்டு மட்டும் இருக்கிறதா என்று முறைக்க ஸ்ரீ சற்றும் அசராது ஆமா அப்புறம் நைட்டு முழுக்க இப்படி கட்டுப்பிடிச்சிக்கிட்டு தூங்குறதும் என்றுவிட்டு அவனை அணைத்துக்கொள்ள அவளின் சின்ன சின்ன சிறுபிள்ளைத்தனமான ஆசைகளில் வியந்தவன் அவளை தன் முகத்துக்கு அருகே இழுத்து ஏண்டி பிடிக்கலையா என்று ரகசியம் கேட்க ஆரியனின் முகம் பார்த்தவள் அவன் கண்கள் பேசிடும் பாஷையை அறிந்த கணம் அவளின் தேகம் எங்கும் செங்காந்தள் மலராக சிவப்பேறத் தொடங்கியது அதில் தன் இரு கண்ணங்களும் பளபளக்க மெல்ல தன் உதடுகளை பிடிச்சிருக்கு என்று சத்தம் வராது அவள் அசைக்க அவனின் இளமை அவளுக்காக துடிக்கத் தொடங்கியது இருந்தும் நித்திரைக்கு கெஞ்சும் அவளின் சொக்கும் விழிகளும் கடந்த ஒரு மன அலைச்சலில் அவளின் முற்றிலும் சோர்ந்த தேகத்தையும் பார்த்தவனின் மோகத்தை அவனின் நேசம் வெல்ல சரிடி தூங்க மீதிய நாளைக்கு பேசலாம் என்று விட்டு அவளின் கூந்தலை அவன் மெல்ல கோதிவிட ஆரம்பிக்க அவனின் ஆசையை அவன் கண்களில் பார்த்திருந்தவள் அவன் காதருகே நகர்ந்து சென்று ஏன் என்று வெட்கமேறிய கண்களுடன் அவனிடம் ரகசியமாக காரணம் கேட்க ஆர் என் எங்கடி போயிட போறோம் இன்னைக்கு தூங்கலாம் ரொம்ப டயர்டா தெரியுற என்றான் அப்பொழுதும் அவனுக்காக அவள் பார்க்க தன் கையை நீட்டி பெரிய விளக்கை அணைத்துவிட்டு இரவு விளக்கை ஒளிரவிட்ட ஆரியன் இருவருக்கும் சேர்த்து போர்வே பொருத்திவிட்டு அவள் கண்ணத்தை மெல்ல வருடிவிட அடுத்த பத்து வினாடிகளிலேயே ஸ்ரீ அவன் மார்பில் முகம் புதைத்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று இருந்தாள் இவ்வளவு தூக்கத்தை வச்சுட்டு வாயாடிட்டு இருக்கா வாயாடி என்று நினைத்த ஆரியனின் மனம் எங்கெங்கோ பயணித்தது ஸ்ரீ மட்டுமா மாறியிருக்கின்றாள் அவனும் தானே மாறியிருக்கின்றான் கடமைக்காகவும் அரும்புறையினருக்காகவும் தான் மனமே இன்று இத்திருமணத்திற்கு அவன் சம்மதம் சொல்லியிருந்தான் அதுவும் அவன் பார்த்து முடிவு செய்திருந்த சிவானியே பொய்த்து போன நிலையில் அவனின் விருப்பங்கள் அனைத்திற்கும் நேர்மாறாக அவன் வாழ்க்கையில் ஸ்ரீ அடியெடுத்து வைத்திருந்தாள் என் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நினைத்தவனின் மனதில் முதல் நாள் தொடங்கிய ஸ்ரீ கல்லறிய தொடங்கிவிட குழம்பைத் தவித்தவன் தெளியும் பொழுது அவன் மனம் முழுக்க அவளின் ஆட்சியே அதுவும் அன்று முதல் நாள் அவள் பைரவியிடம் கோணலா இருந்தாலும் பரவாயில்லத்த உங்க பையனை நான் பத்திரமா பாத்துக்குறேன் என்று அப்படியே அவனை அவள் ஏற்றுக்கொண்ட வார்த்தைகள் இன்று வரை அவன் மனதில் ஆனந்த ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கின்றதே அவளை பொறுத்தவரை அவன் சரியில்லை அவனை பொறுத்தவரை அவள் சரியில்லை என்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கி இப்பொழுது முற்றிலும் மறைந்திருந்தது அவனின் விருப்பங்களே அவளின் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பும் ஆர்ப்பாட்டம் இல்லாத கொள்கைகளும் தனக்கு இதுதான் வேண்டும் என்று ஸ்திரமாக அடம்பிடித்து கேட்கும் குணமும் குறும்புகளும் பெண்மையின் மென் உணர்வுகளும் வெல்ல அவளின் விருப்பங்களே ஆரியனின் அக்கறையும் அரவணைப்பும் ஆண்மையும் வெல்ல ஏற்கனவே திருமண பந்தத்தில் இணைந்திருந்தவர்களிடம் காதல் தன் ஆட்சியை எளிதில் நிலைநாட்டிவிட இதோ ஒரு போர்வைக்குள் இரு இதயமும் மற்றவருக்காக துடித்துக் கொண்டு இருக்கிறது லவ் டசன் நீட் டு பி பர்ஃபெக்ட் இட் ஜஸ்ட் நீட்ஸ் டு பி ட்ரூ அதுவும் அன்று ஒரு நாள் முழுக்க கார்த்திக் குழுவுடன் இருந்தவனின் மனம் முழுக்க ஸ்ரீவள்ளிதான் ஓடிக்கொண்டே இருந்தாள் முன்வைத்த காலை பின் வைக்க முடியாத நிலை காட்டிற்குள் இருந்த ஒவ்வொரு வினாடியும் மீண்டும் ஸ்ரீயை பார்ப்போமா அவளுடன் வாழ்வோமா என்று நொடிக்கு நொடி வாழ்க்கையில் முதல் முறை அத்தனை பயத்தை சந்தித்திருந்தான் அதுவும் நான் திரும்பாது போனால் அவள் நிலை என்று யோசித்தவனின் இதயம் அன்று அப்படி அடித்து இருந்தது மீண்டும் தப்பித்து ஓடிவந்து காரில் ஏறி நிம்மதியாக மூச்சுவிட்ட கணம்தான் அவனில் முழுதாக அவள் காற்றாய் கலந்துவிட்டு இருந்தது புரிந்தது லைக்கிங் மே என் ஆஃப்டர் சம் டைம் பட் லவ்விங் சம் ஒன் மே லாஸ்ட் அ லைஃப் டைம் அதையெல்லாம் நினைத்து ராட்சசே என்று மெல்ல முணுமுணுத்தவன் அவளின் உச்சி வகுட்டில் கூந்தலின் மீதே தன் இதழ்களை அவளின் உறக்கம் கலையாதவாறு பதித்துவிட்டு மெல்ல நிம்மதியான உறக்கத்தை தழுவினான் மறுநாள் மதியம் பிரதீப் தன் அலுவலகத்தில் அமர்ந்து வேலையை பார்த்து கொண்டே இருக்க அவனின் அசிஸ்டன்ட் வந்து பிகே உங்களை அன்அஃபிஷியலாக பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு தரவா செக் பண்ணிட்டேன் வெப்பன்ஸ் எதுவும் இல்லை உள்ள அனுப்பவா என்று அனுமதி கேட்க இதுபோல் நிறைய ஆட்கள் வருவார்கள் என்பதால் பிரதீப் சரி என்று அனுப்ப சொன்னான் உள்ளே வந்தவர் வணக்கம் பிரதீப் சார் ஐயா தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னார் லைனில் தான் இருக்கார் என்று விட்டு தன் ஃபோனை பிரதீப்பிடம் நீட்டேன் யார் அந்த ஐயா ஓவர் பில்டப்பாக இருக்கே என்ற எண்ணத்துடன் ஃபோனை வாங்கிய பிரதீப் தன் காதில் வைக்க ஹலோ மிஸ்டர் பிரதீப் குமார் நான் ருத்ரன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்று தன்னை அந்த புறம் இருந்தவர் அறிமுகப்படுத்திக் கொள்ள திடுக்கிட்ட பிரதீப்பின் இதயம் துடிப்பதை ஒரு கணம் நிறுத்திவிட்டு மீண்டும் துடிக்க ஆரம்பித்து இருந்தது ருத்ரன் தொடர்ந்து ஒரு சின்ன கேஸ் அன்அஃபிஷியலாக நீங்கள் பார்த்து தரணும் மிஸ்டர் பிரதீப் என்னோட கட்சியில் மினிஸ்டராக இருந்த ரெண்டு பேரோட பசங்க கேஸ் நியூஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்களே அதை பற்றி தான் என்றார் தங்களை பற்றி தெரிந்து கொண்டு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா என்று புரியாது பிரதீப்பின் தொண்டைக்குழி அவனை மீறி ஏறி இறங்கியது முயன்று தனக்குள்ளே பதட்டத்தை அடக்கியவன் எஸ் சார் நியூஸ் சோஷியல் மீடியான ரொம்ப வைரல் ஆகிடுச்சே பார்த்தேன் நேற்று காட்டில் வைல்ட் அனிமல்ஸ் அடிச்சு போட்டதா போட்ட நியூஸ் கூட பார்த்தேன் என்றான் நிதானமாக ருத்ரன் எஸ் அந்த கேஸ் தான் அந்த வீடியோஸ் யாரும் லீக் பண்ணாங்கிற விஷயம் பற்றி விசாரித்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் இப்போதைக்கு நல்ல வளர்ந்து வர டிடெக்டிவ் ஏஜென்சி லிஸ்ட்டில் உங்கள் நேம் தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க அதான் ப்ரைவேட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு உங்களை சூஸ் பண்ண பண்ண முடியுமா என்று கேட்க உடனே பிரதீப் ஷோ சார் கண்டிப்பாக நானே இன்வெஸ்டிகேட் செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டான் ருத்ரன் தேங்க் யூ பிரதீப் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்திருக்கிறவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க அவர் செட்டில் என்று என்றுவிட்டு ஃபோனை வைத்துவிட பிரதிப்பிற்கு இது தனக்காக வைக்கப்பட்ட பொறியா இல்லை பழம் நழுவி பாலில் விழுந்த கதையா என்று புரியவில்லை இருந்தும் தன் மூலம் எதுவும் கசிந்துவிடக்கூடாது என்ற உறுதியுடன் வந்திருந்தவரிடம் பேசி அவரை அனுப்பி வைத்தவன் ஆஃபீஸ் சிசிடிவியில் வந்திருந்தவரின் முகபாவனைகள் செயல்கள் அனைத்தையும் இரண்டு மூன்று முறை சரிபார்த்துவிட்டு தன்னிடமிருந்த ஒரு பேசிக் ஃபோனில் இருந்து ஆரியனுக்கு அழைக்க நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்றுதான் ஆஃபீஸ் வந்து இருந்த ஆரியன் போனை எடுத்து பேச ஆரம்பித்தான் விஷயத்தை பகிர்ந்த பிரதீப் இது நல்லதுக்கா இல்லை கெட்டதுக்கானு தெரியல ஆரே கேஸ் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டனால நமக்கு மோஸ்ட்லி பிரச்சனை இல்லை இருந்தாலும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி எதேச்சும் நடந்திருந்தாலும் கேஸ் நம்மக்கிட்ட வந்துருச்சு ஒரு விதத்தில் நல்லது தான் நான் ஒரு ரெண்டு மாதம் கழித்து ரிப்போர்ட் அனுப்பி விட்டுடுறேன் என்றவன் ஆரியன் எங்கே இருக்கின்றான் என்று விசாரிக்க ஆரியன் நான் இன்னைக்கு தாண்டா ஆஃபீஸ் வந்தேன் நேற்று அந்த நியூஸ் பார்த்த பிறகு தான் என் மனசில் இருந்த பாரமே இறங்குச்சு என்றான் எனக்கும் தான் என்ற பிரதீப் நியூயார்க் பிளான் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் என்ன ஏன்டா என்று விசாரிக்க ஆமாண்டா வேறு என்ன பண்ணுறது என்று ஆரியன் எப்போ என் ஒய்ஃபை வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு நான் பிளான் போட்டாலும் அது ஃப்ளாப் ஆகிடுதுடா எவ்வளவோ பிளான் போட்டு டூரிஸ்ட் வீசாலாம் வாங்கி பார்த்து பார்த்து ரூம் புக் பண்ணி என்று அவன் புலம்பி தள்ள நண்பனின் ஆசையை அறிந்து கொண்ட பிரதீப் வேண்டுமென்றே நீ நியூயார்க் போகிறது தான் நல்லதுன்னு தோணுது நாரே ஏன்னா நீ ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்சு செய்துட்டு அவ்வளவு பெரிய ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் நாளைக்கு யாரும் விசாரிச்சா டவுட்டு கிளப்புண்டா பேசாமல் கிளம்பிடு என்று அவனை ஏற்றிவிட இதோ ஸ்ரீயும் ஆரியனும் நியூயார்க் செல்ல சென்னை விமான நிலையத்தில் இன்டர்நேஷனல் விமானத்தில் அமர்ந்திருந்தனர் ஏற்கனவே ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்யும் பொழுது ஆரியன் எதற்கும் இருக்கட்டும் என்று தேதியை விருப்பப்பட்டபடி மாற்றிக்கொள்ளும்படியான வசதிக்கு கீழே புக் செய்திருக்க பிரதீப் தனக்காகத்தான் சொல்கிறான் என்பதை அறிந்திருந்தாலும் எதற்கு வாம்பு நாளை கத்தி எந்த பக்கம் வேண்டுமானாலும் திரும்பலாம் என்று ஃப்ளைட் புக்கிங் சைட்டில் பார்த்த ஆரியன் மறுநாள் இருந்த சீட்டை புக் செய்துவிட்டான் வீட்டில் இருந்தவர்களுக்கும் ஏற்கனவே தெரியும் என்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை ராகவியை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கொள்ள கொள்ள சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான் முதல் விமான பயணத்தை நினைத்து ஒரே குதூகலமாக பிளைட்டில் முதல் வகுப்பு சீட்டில் அமர்ந்திருந்த ஸ்ரீ விமானம் மெல்ல நகரத் தொடங்கி அப்படியே நொடியில் வேகம் எடுத்து பட்டன டேக் ஆஃப் ஆகி மேல் நோக்கி பறக்கத் தொடங்க ஐயோ பிள்ளையாரப்பா என்று பயத்தில் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அவள் கத்திய கத்தில் மேலோகமே ஒரு நிமிடம் ஆட்டம் கண்டது அருகில் இருந்த ஆரியன் ஷ் இல்ல ஸ்ரீ சவுண்ட குற எல்லாரும் என்ன நினைப்பாங்க பிளைட்டு ஸ்டேபிள் ஆகிடும் டீப் பிரீத்தடு என்று பேசி பேசி அவளை அடக்கியவன் எப்படியோ திருமணம் முடிந்து இரண்டு வருடம் கழித்து தன் தேனிலவுடன் தேனிலவு பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கியிருந்தான் அவளோ கொஞ்ச நேரத்திலேயே ஃபிளைட் பயணத்தில் செட்டில் ஆகிவிட்டு அங்கு முதல் வகுப்பு பயணிகளுக்கு கொடுத்த சாக்லேட் கேக் அனைத்தையும் கொஞ்சம் தெரிந்தும் சகட்டு மேனிக்கு ஒரு பிடி பிடித்து மேகங்களுக்கு இடையே சுகமாக தூங்கி போனாள் இடையில் அவளுடன் இரண்டு பிளைட் மாறி இருபது மணி நேரங்களுக்கு மேல் பயணித்து காலை ஏழு மணிக்கு பஃபலோ நயகரா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிற்கு ஆரியன் வந்து இறங்க நன்றாக தூங்கி எழுந்து முழு புத்துணர்ச்சியுடன் நின்று ஸ்ரீ ஏர்போர்ட்டில்

ஹாப்பி மூன் ஹோட்டலுக்கு அவளை அழைத்து கொண்டு வந்தவன் செக் இன் செய்துவிட்டு அடுத்த பத்து நிமிடத்தில் தயாராகி ஹோட்டல் சர்வீஸ் மூலம் புக் செய்திருந்த வண்டியில் அவளுடன் ஃபால்ஸிற்கு கிளம்பிவிட நீர்வீழ்ச்சியை நேரில் பார்த்த ஸ்ரீக்கு பேச்சே மறந்து போனது லட்சம் முறை ஃபோனில் இந்த இடத்தை எல்லாம் பார்த்து இருந்தும் நேரில் அந்த இடத்தை தன் மேனியிலும் காதில் சத்தத்தையும் உணர்ந்தவளுக்குள் அப்படி ஒரு உணர்வு வானில் இருந்து வெண்ணிறத்தில் பால் பொங்கி வழிவது போல் ஜோவினு கொட்டும் அத்தனை பெரிய அருவியை பார்த்தவள் கண்களை கூட இமைக்க மறுந்து ஒரே இடத்தில் நின்றுவிட அவள் முகத்தை பார்த்த ஆரியன் புன்னகியுடன் அவள் கைப்பிடித்து இன்னும் கெட்டு போயிட்டு பார்க்கலாம் வாஷ்ரே என்று போட்டினுள் அழைத்து செல்ல போட் அருவியின் மையத்தை நோக்கி நீந்த தொடங்கியது குளிரில் ஆரியனை அணைத்து கொண்டு இருந்தவள் தன் முகம் எங்கும் பட்டு திரிக்கும் நீரின் கொழுமையில் புது பூவாய் மலர்ந்து அச்சோ எவ்வளோ அழகா இருக்கு இங்கேயே இருந்தடனும் போல இருக்கு என்று உலகையே மறந்து போனாள் ஏற்கனவே பார்த்து ரசித்த இடங்களாக இருந்தாலும் ஸ்ரீயின் பார்வையில் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்த ஆரியனுக்கும் அனைத்தும் புதிதாக தெரிய ஒவ்வொன்றையும் ரசித்தவன் ஸ்ரீயின் ஆசைப்படி ஒவ்வொரு இடத்திலும் அவளை வைத்து தன் கேமராவில் புகைப்படங்களாக எடுத்து தள்ளி சேகரிக்க நயகரா ஃபால்ஸ் போட்டூர் த ஜர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ் ஒயிட் வாட்டர் வாக் நயாகராஸ் ஃபரி கிளிஃப்டன் ஹில் என்று ஒவ்வொரு இடங்களாக சென்று பார்த்தவர்கள் இறுதியாக இருந்த ஸ்கைலான் டவரையும் பார்த்து முடிக்க மணி மதியம் மூன்றை கடந்துவிட்டது அப்பொழுதும் ஸ்ரீயின் எனர்ஜி லெவல் எக்ஸைட்மெண்டில் கொஞ்சமும் குறையாதிருக்க அங்கேயே மதிய உணவை முடித்து கொண்டவர்கள் அருகில் இருந்த உலக புகழ் பெற்ற த்ரீ டி தியேட்டருக்கு முதல் முறை ஜோடியாக தனியாக படம் பார்க்க சென்றனர் கடைசி நேரத்தில் அனைத்தும் புக் ஆகிவிட்டு இருந்தது ஆரியன் ஸ்ரீயை திரும்பி பார்க்க அவளோ ஆவலாக படம் பார்க்க நின்று இருந்தாள் சரி என்று மீதமிருந்த ரொமான்டிக் த்ரில்லர் படம் ஒன்றின் டிக்கெட்டுகளை வாங்கிக் கொண்டு ஸ்ரீயுடன் ஆரியன் உள்ளே சென்றான் ஸ்ரீ என்ன படம் ஆரே என்று விசாரிக்க எல்லாம் உனக்கு தான் ரொமான்ஸ் படம்தான் காமெடி கூட வரும் என்று அழைத்து சென்ற ஆரியன் தன் சொந்த செலவிலேயே சூனியம் வைத்துக் கொண்டான் த்ரில்லர் படத்தை கத்தி கத்தி அவள் ஹாரர் படமாக்க அங்கிருந்த அனைவரும் வீதியில் சீட்டின் நுனிக்கு வந்திருந்தனர் ஆரியன் அந்த போலீஸோட பார்வையில் படம் பாருடி இது என்ன பேய் படமா எதுக்கு பயப்படுற என்று அவளை அடக்க ஸ்ரீயோ உங்களை நம்பி ஹனிமூன் வந்ததுக்கு சிறப்பாக செஞ்சுட்டீங்க என்று திட்ட ஆரியன் சரிவா அப்போ கிளம்பலாம் என்று அழைக்க ஸ்ரீயோ அதெல்லாம் முடியாது அந்த கொலைகாரன் தான் எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு தூக்கமே வராது என்று கிளம்ப மறுக்க சரி சரி என்று ஆரியன் எங்க பாரு ரொமான்சின் வந்துடுச்சு ஸ்ரீ என்று காட்ட ஸ்ரீயோ அடுத்து என்ன ஆப்பு வரும் என்ற பயத்தில் அதையும் பார்த்து கத்தி வைக்க ஆரியனுக்கு என்றுமே மறக்க முடியாத அனுபவமாகி போனது அதுவும் படத்தின் இறுதியில் வேறு கொலைகாரின் போலீஸையும் கொன்றுவிட்டு தப்பித்துவிட படம் பார்ட் டூவில் தொடரும் என்று போட்டுவிட்டனர் எப்படியாவது தமிழ் படம் போல் இறுதியில் ஹீரோ ஜெயித்து விடுவான் என்று காத்திருந்த ஸ்ரீ பயங்கர கொலைவரி ஆகிவிட்டாள் ஐயோ என்னடா பணம் எடுத்து வச்சிருக்கீங்க என்று அழுது புலம்பியவளுக்கு நான்கைந்து ஐஸ்கிரீம்களை வாங்கி கொடுத்து கொஞ்சம் கோல் செய்த ஆரியன் ஹோட்டலுக்கு அழைத்து வர அதற்குள்ளே குளிர் பிரதேசம் என்பதால் நேரமே நன்றாக இருட்டிவிட்டு இருந்தது தாங்கள் தங்கியிருந்த சூட்டுக்குள் நுழைந்ததும் ஸ்ரீ ஓடி சென்று எடுத்து லக்கேஜில் இருந்து விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வெளியில் எடுத்து வைத்து கண்களை மூடி பார்த்த படத்தைப் பற்றி சொல்லி புலம்பியவள் நெற்றியில் பெரியதாக பட்டையை போட்டுக்கொண்டு அதெல்லாம் எதுவும் கனவுல வந்துடக்கூடாது பிள்ளையாரப்பா என்று உடன் மந்திரம் சொல்லிக்கொண்டே அடுத்து பூஜையை செய்ய பையில் இருந்து கற்பூரம் மணியை எல்லாம் வெளியில் எடுத்து வைக்க அடி பாவி இதையெல்லாம் எப்ப எடுத்து வச்சு பேக் பண்ண என்று அதிர்ந்த ஆரியன் பொறுத்தது போதும் என்று அவள் இடையே பின்புறமிருந்து புறமிருந்து பிடித்து அப்படியே தூக்கியவன் ஓய் ஹனிமூனுக்கு வந்தவங்க பண்ற பூஜை அது உனக்கே இதெல்லாம் அநியாயமா தெரியலையாடி ஸ்மோக் அலாரம் வேற அடிக்க ஆரம்பிச்சிடும் என்றபடி அவளின் கோந்தல் காட்டில் தன் முகம் புதைத்து மெல்ல அவளை நுகர்ந்தபடி குட்டி பேபிக்கு தப்பு பண்றது பத்தி எல்லாம் மறந்து போச்சா என்ன என்று ஆரியன் கேட்க பெண்ணவள் அப்படியே சிலிர்த்து போனாள் முன்பு நடந்தது அனைத்தும் அப்படியே பின்னோக்கி சென்றுவிட மெல்ல ஆரியனை திரும்பி பார்த்தவள் அவன் கண்களின் பார்வை மாற்றத்தில் நொடியில் தன்னை பெண்ணாய் உணர்ந்து உதடு கடித்து அவன் கை சிறையில் சிலையாய் சமைந்து போக அதில் ஆரியனின் இதழோறும் சிறு ரசனை புன்னகை குறும்பாகத் தவழ பேபிக்கு ஏதோ மறக்கல போலையே குட் என்றவன் அவளை அப்படியே சூட்டினுள் இருந்து அறைக்குள் தூக்கி செல்ல ஸ்ரீயின் கண்கள் அப்படியே விரிந்து கொண்டது அறையின் ஒரு பக்க சுவர் முழுக்க கண்ணாடியினால் செய்யப்பட்டு இருக்க நீர்வீழ்ச்சியின் வியூ முழுதாக அங்கிருந்து காண கிடைத்தது அதுவும் இரவு நேரத்தில் போட்டியிருந்த நீர்வீழ்ச்சிக்கான பல வண்ண விளக்குகளின் எதிரொலிப்பாக அவ்வரை முழுக்க மெழுகின் ஒளியில் வானவில்லாய் மின்னி தேவலோகமாக காட்சி தர ஆரியன் அவளை மஞ்சத்தில் போட படுக்கை முழுவதும் நிரம்பியிருந்த ரோஜா இதழ்கள் அவள் மீது குதித்து அவளை அணைக்க இதையெல்லாம் எப்போ செஞ்சாங்க என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே தன் ஜர்க்கினை கழட்டிவிட்டு அவள் அருகே சரிந்த ஆரியன் அவளை தனக்கு கீழ் கொண்டு வந்து கனவு கண்டு கொண்டு இருந்தவள் நிதர்சனம் உணர்ந்து முதல் கூடல் தந்த படபடப்பை விட அடுத்து என்ன என்று தெரிந்த இரண்டாம் கூடல் அவளின் படபடப்பை கூட்டியிருந்தது ஸ்ரீயின் இதயத் துடைப்பு அரை முழுக்க நிறைந்து ஒலிக்க ஆரம்பித்தது அவள் காதோரம் சென்ற ஆரியன் ஸ்டார்ட் பண்ணலாமா கியூட்டி என்று அனுமதி கேட்க ஏற்கனவே ஆரியன் அலங்கரிப்பும் மலர்கள் கொடுத்த இதமும் மனமும் ஏகாந்த சூழலும் அவளை ஆரியனுடனான உலகிற்கு செல்ல அழைப்பு விடுத்து இருக்க இளமையின் எதிர்பார்ப்புடன் என்றவள் கூச்சம் தாங்காது தன் உதட்டினை கடித்தபடி வேறு பக்கம் தன் முகத்தினை அவள் திருப்பிக் கொள்ள அவள் முகத்தினை பற்றி தன் முகம் பார்க்க செய்த ஆரியன் என்றபடி தன் இதழ்களை கடித்துக் கொண்டிருந்தவளே தன் இதழ் கடிக்க செய்தவன் மெல்ல தன் ஆராதனையைத் தொடங்க அவன் விழிகளின் வீச்சிலேயே அவள் அணிச்சம் மலராய் அவன் கரங்களினுள் நு போக மெல்லிய மலர்வனம் அவள் மீது சில நிமிடங்கள் இதழ் ஊர்வலம் நடத்தி தடைகளை மொத்தமாக களைந்தவன் அவளின் பெண்மையின் மென்மையில் உருகி மொத்தமாய் காணாமல் போகத் தொடங்கி பொன் வீணை அவளை தன் விரல் கொண்டு மெல்ல அவன் மேவத் தொடங்க பெண்ணவளின் செங்காந்தல் விரல்கள் அனைத்தும் வெட்கம் தாங்காது ஓடிவந்து ஆனவனின் பத்து விரல்களுடன் பிணைந்து அதை செயல்பட விடாமல் தடுத்தது மெல்ல இதழில் இருந்து தன்னிதழை பிரித்தவன் அவள் விழிகளை நோக்க பெண்ணவளின் விழிகளோ பல கோடி நாணங்களை தன்னுள் தேக்கிக் கொண்டு அடித்துக்கொண்டு அடித்து கொண்டு அவன் விழிகளை பார்க்க அதில் மயங்கியவன் அவள் இமைகளின் மீது தன் சூடான அதிரங்களை பதித்து என் கியூட்டியை விட்டு என்னமா அந்த வெக்கம் போகல என்றபடி அவள் வழிகளை பார்த்தபடியே தன் விரல்களுடன் பிணைந்திருந்த அவள் விரல்களை தன் விரல்களுக்குள் இருக்கே மெல்ல அதை சிறையெடுத்தவன் பட்டண திசைக்கு ஒன்றாய் அதை விலக்கி படுக்கையின் மீது பதிய வைக்க அச்சோ ஆரி வெளிச்சமா வேற இருக்கு ப்ளீஸ் என்றவளோ கூச்சம் தாங்காந்து தட தடுத்து மூச்சு வாங்க இப்போதைக்கு ஸ்ரீவல்லிதா என்ன ப்ளீஸ் பண்ணனும் ப்ளீஸ் பேபி ப்ளீஸ் மே என்றவன் அவள் எதிர்பாராத விதமாக இத்தனை நேரம் அவன் தன் விரல்களுக்கு கொடுத்திருந்த பணிமாற்றம் செய்துவிட அதிருந்து போனவளின் கண்களோ தனக்குள் ஏற்படும் இன்ப கலவரத்தில் செய்வதறியாது பட்டண இருக மூடிக்கொண்டது மணித்துளிகள் சில கடந்து போக பெண்ணவளின் இதய ஓசை சத்தமும் மாணவனின் முத்த ஓசை சத்தமும் போட்டி போட்டுக்கொண்டு அவ்வரை முழுக்க நிறைத்து நீர்வீழ்ச்சியின் கானத்தை தாண்டி காற்றில் இன்னிசை இசைத்துக் கொண்டே இருக்க ஆரியனின் ஆளுமைக்கு கீழ் முழுதாக வந்திருந்த ஸ்ரீயின் தேகமும் முழுவதும் மருதாணி தோட்டமாக மாறிவிட்டு இருந்தது இருவரின் மௌன மொழியில் பெண்ணவளின் கொலுசின் மணிகளும் மெட்டியின் முத்துக்களும் நாணி சிணுங்கத் தொடங்கி ஆணவனின் அச்சாரங்களை பெற்றுக்கொள்ள கணவனின் செயலில் உணர்வு குவியல்களின் மத்தியில் போராடி போன பெண்ணவள் தாங்க முடியாது மொத்தமாய் அவிழ்ந்து சிதறி உணர்வுகள் தந்த தாக்கத்தில் தன் விரல்களுடன் பிணைந்திருந்த ஆரியனின் விரல்களை போட்டு நொறுக்க இருவரின் தேடல்களும் தங்களின் உயிரிடம் தொடங்கியது தேடலின் முடிவோ தொடர்கதே ஆகிபோனது ஆரியனும் ஸ்ரீயும் தங்களுக்கான அவர்கள் இருவர்கள் மட்டுமே உள்ள புது உலகில் ஒருவர் கை ஒருவர் கொடுத்து திகட்ட திகட்ட நியூயார்க் நகரம் முழுவதும் வலம் வந்தனர் பகல் பொழுதெல்லாம் ஒரு நொடி விடாது புது புது விதமாக அழகான ராட்சசியாக ஆரியனை இம்சித்து திணற வைக்கும் பெண்ணவள் அந்தி பொழுதிற்கு பிறகோ கரும்பாய் மாறி ஒவ்வொரு கடிக்கும் ஆனவனை ஒவ்வொரு விதமாக ரட்சித்து இன்ப சுழற்காற்றில் அவனை சுழற்றி அவன் ஓய்ந்து சரியும் வேளையிலும் அடி அவன் நெஞ்சில் இணைத்து அவனின் நல்ல நல்லெறவாக்க அவளில் அவனும் அவனில் அவளும் உலகம் மறந்து அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெல் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக் கொண்டிருக்கிறார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளை எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி